நம்ம கசாப் கடை பாய் வாங்க பாய், என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேல்ல. நீ பணம் கொடுக்கணும் பாய், கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா பாய். சங்கீதத்துல உங்களுக்கு முன்னர்வு உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத, பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்கறேன். எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி வெட்டு. நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்கறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது, கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா. இல்ல அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்தவன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா அவன், கொத்துற இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிறா. நான் எதுக்கு குறைச்சிடணும் கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்குலிசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை உரைச்சுன்னேன். அட பரதேசி பையிலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்பு நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டு இல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்கி கையில கல்லிருக்கி. என்ன இது? இது டங்காய் தவேரா? அது தெரியுதுடி, அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னன்ன புரியா பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். புது டைப் போட்டாங்க. சும்மா இருக்கண்ணே, உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்ல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒன்னு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது, என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன், எங்க கூட வாசி பாக்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத, நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற, என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு, நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா.
பறவை குத்துறீங்க? வாசிக்கிற சரியில வயிற்று தாண்டா குத்துவ? என்ன வாசிக்கிற? பாடுவா.